அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர். நமது கோடீஸ்வரன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவுக்கு. இதே போல் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டண்ட்டான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய நண்பர்கள் அதாவது ட்ரேடிங்கை தாண்டி கற்றுக்கணும் அப்படின்ற ரொம்ப ஒரு மோட்டிவேட். நான் நிறைய நண்பர்கள் பார்க்குறேன். ஃபஸ்ட்லாம் வந்து என்னுடைய அனுபவங்களை வந்து நிறைய, சார் இது வாங்கலாமா இதை வாங்கலாமா, ஸோ அந்த மாதிரியான மனநிலைமைகளே நிறைய பேரை பார்த்தோம். ஒன்லி ட்ரேடிங்கை பற்றி தான் கேட்பாங்களே தவிர்த்து, இது ஏன் ஏறுது ஏன் இறங்குது சார் இது எப்படி நாங்கள் கற்றுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நிறைய நண்பர்கள் வந்து பங்கு சந்தை வந்து நேரம் நிறைய இருக்குது. இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷன்னால யாரும் வேலை வீட்டிலே இருக்கிறதுனால நிறைய டைம் ஃப்ரேம் இருக்கிறது, நிறைய நண்பர்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் தான் நிறைய நியூ பிகினர்ஸ் வந்து பங்கு சந்தைக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒரு ஹெல்த்தியான விஷயமும் கூட, ரெண்டாவது வந்து இப்போ எல்லாருமே லேர்ன் பண்ணுறாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூட் எது எதெல்லாம், நம்ம ஒரு பிகினராக நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடரோ இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடரோ நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். குட் ஹெல்த்தி ஸ்டாக்ஸ் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி நான் நிறைய இமேஜ் போட்டலாம். எந்தெந்த பங்குல யாருடைய டிபெண்டன்ஸுமே இல்லாமல் நீங்கள் பங்கு சந்தையில் சூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபேக்கர்ஸ் ஆன ஸ்டாக்ஸ். மல்டிபேக்கர்னா என்ன, முதல்ல அதை நல்ல ஒரு கான்செப்டாக புரிஞ்சுக்கிங்க. அதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அந்த 100 ரூபான்றது ஒரு குறிப்பிட்ட இயர்க்குள்ளே அப்படியே டபுள் ஆகணும். 100ன்றது 200 ரூபாவா, அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரதான் நம்ம வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து பார்த்துருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அந்த நிறுவனத்துடைய டெப்ட் ஃப்ரீ, அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்துடைய பிஇ ரேஷியோ, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து டிவிடெண்ட் ஈல்டுக்கான பர்சன்டேஜ் இருக்கும். அதே போல் அந்த நிறுவனத்துடைய கேபிட்டல் வேல்யூவேஷன்ஸ் எவ்வளோக்கு மேலே இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப லோ ப்ரைஸ்லேருந்து கரெக்டான ரேஷியோஸ்லேருந்து பிக் பண்ணுவாங்க. மோர் தென் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், இதான் வந்து லாங் டேர்ம்க்கான கால்குலேஷன். ஸோ மல்டிபேக்கர்ன்றது எதை வச்சு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸுடைய ப்ரைஸ் வேரியேஷன், அதாவது இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷன்ஸ் வரப்போ சடன் அந்த ஹெல்த்தி கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அதே ரேஞ்சுக்கு ரிட்டர்ன் ஈக்விட்டி கொடுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்குற ஸ்டாக்ஸ் தான் வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில பங்குகளை வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ மேபி நான் வந்து இந்த வித்தின் 2 ஆர் 3 இயர்ஸ் வரைக்கும் இந்த பங்குகளை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ முதல்ல வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் இதில் வந்து என்ன நம்ம மல்டிபேக்கர்ஸான ரிட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். அப்படி பார்க்குறப்ப இது வந்து நான் உங்களுக்கு லேர்னிங்காக தான் போகிறேன். ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத சில எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸோடு காமிக்கிறேன். இதில் கொடுக்குற எந்த ஸ்டாக்குமே நாங்கள் வாங்குங்க அப்படின்றத சொல்ல, சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் கன்செர்ட்டை ஒரு முறை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு, எப்பப்போல்லாம் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்குதோ அந்த கரெக்ஷன் டைமில் ஒன்று வெல்த்தியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். லைக் ஃபார்மலாக பார்த்துருப்பீங்க, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லையும் நல்ல பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் கொடுத்துருந்தாங்க, அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கரெக்ஷன்ஸ் உடனே அந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல குயிக் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய குவாலிட்டியான ஸ்டாக்காக இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மல்டிபேக்கர்ஸாக எடுக்கிறீங்கன்னா. ரெண்டாவது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம் FBIS அண்ட் FIIS, இதெல்லாம் வந்து ஒரு அவங்க மோஸ்ட்லி பொட்டன்ஷியல் க்ரோத் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி க்ரோத் கண்டினியூஸ்லி ஃபோக்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அவங்க பண்ணுற அந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த நிறுவனத்தில் லோ டெப்டாக இருக்கலாம், அப்படி இல்லை டெப்டே இல்லாத கம்பெனிகளாக இருந்ததுன்னா பெஸ்ட்டு மல்டிபேக்கருக்கு அது வந்து ஒரு பெஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து ஆல்ரெடி சொன்னதான் ஏர்னிங்ஸ் அண்ட் வேல்யூவேஷன்ஸ், அதை வச்சு நம்ம வந்து ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸை வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் நான் ஒரு 5 பங்குகளை மட்டும் ஒரு டாப்பாக பிக் வச்சிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து லேர்னிங்காகவும் நீங்கள் வச்சுக்கலாம். 2020 அப்போ தான் வந்து நாங்கள் வீடியோஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைம் யூடியூப்பில், அப்போ வந்து நான் வந்து ஒரு 2 மல்டிபேக்கர் ஸ்டாக் வந்து நான் கொடுத்துருந்தேன், பஜாஜ் ஃபினான்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட். ஸோ இதே வந்து 2020 ஏப்ரலில் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது நம்ம சேனல்லே இருக்கும், 2 பெஸ்ட் ஸ்டாக்ஸ் 2020 டு கெட் அ மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பஜாஜ் ஃபினான்ஸ் 2800 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் போட்டிருந்தேன். இதான் அந்த டைமு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் கரெக்ஷன் டைமிங்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு 2700 இல்லை 800 அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த ஸ்டாக்குடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 3000.
சாரி 5000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, 2500 700 இருந்தால் கூட. ஸோ அப்போ எத்தனை மடங்கு நம்ம சொன்ன பார்த்திங்கனா மல்டிபேக்கர்ன்றது நம்ம என்ன ப்ரைஸ் இருக்கோ அப்படி அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 100% ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ அதான் வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக். அப்படியே பாருங்கள் எத்தனை மடங்கு மல்டிபேக்கர்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்து அந்த இதில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி ஏஷியன் பெயிண்ட்டு, ஸோ இதே மாதிரி 2000 இதில் வந்து கரெக்ஷன் ஆன பங்கு. நண்பர்களே, இது எல்லாமே உங்களுக்கு லேர்னிங்காக தான். ஸோ கீப் ஆன் லேர்னிங்லேயே உங்களுடைய ஃபோக்கஸை செலுத்துங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் கரெக்ஷனை பாருங்கள். இது மந்த்லி சார்ட்டு, இதை பாருங்கள். ஓகே, ஸோ மார்ச் அந்த டைமில் அந்த ஸ்டாக் 1470 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த கரெக்ஷன் டைமில் கூட பாருங்கள் பெரிய டவுன் இல்லை பாருங்கள். ஏஷியன் பெயிண்ட்டை பெரிய டவுன் இல்லாமல் கிராஜுவலான கன்சாலிடேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க மந்த்லி வைஸ் சார்ட்டு. அப்புறம் 1600 இருந்து இன்றைக்கி அந்த ஸ்டாக்குடைய ஹையஸ்ட் வேல்யூ 2084. எவ்வளோ எத்தனை மடங்கு அப்படி உங்களுக்கு மல்டிபேக்கர்ஸாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தானே வித்தின் ஒன் இயரில் அந்த ஸ்டாக்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அடுத்து வந்து நான் ஒரு 5 ஸ்டாக் வந்து இப்போதைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணுற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸுங்க. ஸோ என்னுடைய பெஸ்ட் ஃபேவரட் ஸ்டாக்கு. ஸோ இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பாருங்கள், ஸோ நம்ம சொன்ன இந்த மார்ச் டவுன்லேருந்து ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுத்து அண்ட் ஹை ரிட்டர்ன் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வைஸ்லையும் நல்லா பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் நேர்லி 5000 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ மார்க்கெட் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த கோவிட் வேக்சின்ஸ் இதெல்லாமே வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டு ஓரளவுக்கு வந்து மார்க்கெட் நியூட்ரலில் இருக்குது. ஸோ மேபி அடுத்து கம்மிங் இயர்ஸில் மார்க்கெட் ஒரு நியூ ஹையை ரீச் ஆகிறப்ப பஜாஜ் ஃபினான்ஸும் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக்ல இருக்குது. டெஃபினட்டாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப இட்ஸ் லைக் அ எம்ஆர்எஃப் மாதிரி இந்த பங்கு வந்து ஹை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்போ பாருங்கள் நீர்லி 2000 வரைக்கும் 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே அப் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் மறுபடியும் கண்டினியூஸ் ரேலி கொடுக்குறப்ப இன்னும் அகைன் ஒரு 2000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே பஜாஜ் ஃபினான்ஸ் போகிறதுக்கு இதே ரிட்டர்ன் ஆனிக்கூடிய வயசில் மறுபடியும் ஒரு மேபி. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறீங்க இந்த மாதிரி மல்டிபேக்கர் பண்ணுறீங்கன்னா எடுத்தவனே ஹையில் வாங்கக்கூடாது. இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் கரெக்ஷன் வருதோ அந்த நேரத்தில் ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக்கு நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக் என்ன சார் ரிட்டர்ன் வரும்? இப்போ இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறது 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 2000 ரூபா ஏறிட்டான்னு வச்சிங்களா, ஒரு ஸ்டாக்குக்கே 2000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட். 10000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கேட்டீங்கன்னா 4000 ரூபீஸ் 10000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 4000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் எ பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாமே வந்து எப்பப்போ கரெக்ஷன்ஸ் வருதோ அந்த நேரத்திலலாம் இந்த மாதிரி பங்குகளை நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பெஸ்ட்டு பார்ட்டு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் என்னுடைய லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது நண்பர்களே. ஏன்னா நம்ம பிராண்டட் கம்பெனிக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது இந்த நிறுவனங்களுக்கெல்லாம். ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இது டெஃபினட்டாக வந்து மேபி 5000 பாயிண்ட்ஸ் கூட மறுபடியும் மேலே ஏறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் வந்து பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்னதுதான், மார்க்கெட் கரெக்ஷன் டைமில் கூட பாருங்கள் மார்ச் 2020 இங்கே பாருங்கள் பெரிய டவுன் இல்லாமல் ஏஷியன் பெயிண்ட் மாதிரி அந்த ஸ்டாக் வந்து 600 ரூபாயில் இருந்து இன்றைக்கி அந்த ஸ்டாக்குடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹை வந்து 1477 600 அப்படியே 600 பாயிண்ட்ஸ்க்கு மேலே 1200 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு மல்டிபேக்கர். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்ட்ராடினரியான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC செக்யூரிட்டிஸில் டாப் பிக் 2021 இதுதான் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் ஸ்டாக் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் இதோடைய டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஐடி வைஸில் பார்க்குறப்ப டிஜிட்டல் அண்ட் கிளவுட் டெக்னாலஜி பிஸ்னஸில் ரொம்ப கண்டினியூஸாக க்ரோத் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் நிறைய ஹியூஜ் டீல்ஸ் எல்லாமே நிறைய வின் பண்ணியிருக்காங்க, அதுவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கம்பெனி ஆல்ரெடி வந்து டெப்ட் ஃப்ரீ. இதை வந்து ஃபியூச்சர் அவுட்கம்மிங்லையும் இதே போல் டெப்ட் ஃப்ரீ பேலன்ஸ் ஷீட்ஸ் வரத்துக்கும் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஹெல்த்தி கேஷ் ஃப்ளோ இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இன்ஃபோசிஸ் சொல்கிறாங்க. ஸோ அப்போ மறுபடியும் மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகிற பட்சத்தில் இன்ஃபோசிஸும் நம்மளுக்கு மல்டிபேக்கராக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் கரெக்ஷன் டைம்லேயும் ஒரு ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக ரிட்டர்ன் கொடுக்கணுன்றத, அதில் வந்து இந்த பங்குகள் எல்லாமே நல்ல ஆக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப். ஸோ ஃபார்மா எக்ஸ்ட்ரானரி நிறைய ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் கரெக்ஷனாகி நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா. ஆனால் ஃபார்மாலேயே எவ்வளோ கரெக்ஷன் வந்தாலும் கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரே ஸ்டாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிஸ் லேப் தான். இங்கே பாருங்கள் எங்கேயுமே பாருங்கள் ஒரு உங்களுக்கு வந்து பெரிய டவுன்ஃபால் எதுலேயுமே கிடையாது, கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்குது. இப்பயும் வந்து இஸ் நியர் ஒரு பிக் ஹையில் தான் இருக்குது. நியர்லி ஒரு 4000 ரூபாய்க்கு மேலே இப்போ ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ இதே தான் ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ்லையும் கண்டினியூஸாக இருக்குது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எக்ஸ்பெக்ட் இன்னும் வந்து நம்ம பண்ணலாம் தாராளமாக. இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் வைஸ் 3-4 இயர்ஸில்
பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ நான் இப்போ எல்லாமே டிவைட் பண்ணி தான் கொடுக்குறேன். இப்போ ஃபினான்ஸ் செக்டர்ஸ் லோன் கொடுத்தேன், இப்போ ஃபார்மா லோன் கொடுத்துருக்கேன், இப்போ ஐடிலையும் நம்ம ஒரு நிறுவனத்தை நான் இப்போ கொடுத்துருக்குறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், அது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். எப்போ அதான் சொல்கிறேன், எப்போ கரெக்ஷன்ஸ் வரப்போ வாங்கிக்கிங்க. எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே இதில் பாட்டில் வந்து பண்ணணும்னு கிடையாது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா பேண்டமிக் சுச்சுவேஷனில் நல்ல ரெவன்யூ க்ரோத் ஆகி கம்பெனியுடைய நிறுவனத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போன ஒரே நிறுவனம் ரிலையன்ஸ் தான். எல்லா நிறுவனங்களுமே பயங்கரமான ஒரு ஃபண்ட்ஸ் இல்லாமல், ஒரு பயங்கரமாக வந்து எம்ப்ளாயிஸ் வேலை இல்லாமல் அது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சூழ்நிலையும் இவங்க தான் ஃபண்ட்ஸை பயங்கரமாக வந்து ரைஸ் பண்ணாங்க. டிஜிட்டல் பிஸ்னஸ், அவங்களுடைய ரீட்டைல் பிஸ்னஸை டெவலப் பண்ணாங்க, ஃபண்ட்ஸ் நிறைய ரைஸ் பண்ணி வந்து உலகத்துலேயே வந்து நம்ம வேர்ல்டே வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இந்தியாவிலே ஒரு பணக்கார லெவல்ஸ்க்கு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போயிருந்தாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரெக்ஷன்லேயும் ஹை டிப் பயங்கரமாக. இப்போ இதான் வந்து உங்களுக்கு 2009 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் 300 பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 5 suggests ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் க்ரோயிங் ரிட்டர்ன். நான் சொல்லியிருந்தேன் அப்படியே வந்து மல்டிபேகஸாக நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்றத. இந்த ஸ்டாக் பாருங்கள், இதான் வந்து March 2020 அந்த ஸ்டாக் வந்து 1000 பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஒரு அப் கொடுத்துட்டு. அந்த 1000 அப்புறம் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அந்த ஸ்டாக்குடைய ஹையஸ்ட் ரிட்டர்ன் 2300 அப்படி 1000 1000 1000 எவ்வளோ பெரிய மல்டிபேக்கர்ஸான ரிட்டர்ன் கொடுத்துருக்கிற பங்கு ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து இஸ் அ ஒன் ஆஃப் த நம்மளுடைய டாப் வெயிட்டேஜ், அதாவது நிஃப்டி 50 வெயிட்டேஜில் அவங்க தான் வந்து ஹையஸ்ட் வெயிட்டேஜ் நிறுவனம். ஸோ எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குதோ அப்போல்லாம் வந்து ரிலையன்ஸ் வந்து ஒரு ஆக்டிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. நான் இப்போ சொல்கிறது தான், நிஃப்டி மறுபடியும் கீழே இறங்கி ஃபாலோ ஆகி மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பங்குகள்லாம் மறுபடியும் அதை அந்த ரிவர்சல் கொடுக்குறாங்க. இப்போ அந்த டவுன் ஆகுது பாருங்கள், அந்த நேரத்தில் இந்த ஸ்டாக் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், சின்ன சின்ன குவான்டிட்டியாக வாங்கிக்கிங்க. இங்கே பெருசாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறப்ப இந்த பங்குகள் எல்லாமே அப்படி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வைஸில் வந்து நிச்சயமாக வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப். லைஃப் இன்சூரன்ஸ் வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் தான் நல்ல டாப் பெர்ஃபார்மிங் கொடுத்துருந்தாங்க. நிறைய வந்து கோவிட் கேசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இழப்பு உயிரிழப்புகள்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த டைம்லையும் இவங்க தான் வந்து ஒரு ஆக்டிவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது நிறுவனங்களையும். அண்ட் நிறைய ப்ரீமியம்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸுடைய அவேர்னஸ் கருத்து இன்சூரன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இல்லை ப்ரைவேட் நிறுவனங்கள் இப்போ நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய ப்ரீமியம்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் நல்ல பெர்ஃபார்மிங்னு கேட்டிங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே போல் கேகர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங் ஃபார்காஸ்டிங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11% மேலே ஃபினான்ஷியல் 2022 வந்து நியூ ப்ரீமியம் வந்து ஹையஸ்ட் ரிட்டர்னை வந்து தொடர்றதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இது டெக்னிக்கலாக பாருங்கள், March 2020 இந்த ஸ்டாக் வந்து அந்த 2017 ஓப்பன் ஆகி ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்து 589 வரைக்கும், March 2020 நியர் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 519 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே இறங்கியிருந்தது. கீழே இறங்கி அப்படி 519 இன்னைக்கு அந்த ஸ்டாக்குடைய வேல்யூடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படியே மல்டிபேக்கராக ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பாருங்க அந்த ப்ரைஸ் வேரியேஷன், மார்க்கெட் அந்த ஃபால் ஆகி மறுபடியும் அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு திரும்பி போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு முறையும் கரெக்ஷன்ஸ் வரப்போ இந்த பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மறுபடியும் மார்க்கெட் ரிவர்சல் எடுக்குதுன்னா நிச்சயமாக இந்த பங்கு எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த அஞ்சுமே வந்து என்னுடைய வேல்யூ, நான் என்ன வேல்யூவேஷன் அதை சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேண்டமிக் சுச்சுவேஷன்லையும் பெருசாக வந்து இழப்புகள் இல்லாமல் கரெக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட் இறங்குறப்ப கரெக்ஷன் கொடுத்து ரிவர்சல் ஆகிறப்ப பெஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வேலை அப்படியே மல்டிபேக்கராக இது வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்த பங்குகள் தான். ஸோ இது இன்னும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸ், ஃபார்மால டிவிஸ் லேப், ஐடியில் வந்து என்ஃபோசிஸ் அண்ட் பெஸ்ட் ஆயில் அண்ட் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்சூரன்ஸ் செக்டரில் எஸ்பிஐ, இது அஞ்சுமே நல்ல க்ரோயிங் செக்டர்ஸ். ஸோ இது அஞ்சுமே வந்து ஒவ்வொரு டிப்லேயுமே ஃபாலோ பண்ணுங்கள், லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்ட்ரு ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் கன்சல்ட்டை ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.